எப்படி சந்தோஷமா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு. சார் நான் உயிரை அப்படி பிடிச்சிக்கிட்டு வந்தேன் சார். இது இப்போ நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார், என் மிஸ்டேக், நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பணும்னு. இந்த மாதிரி நிறைய கதைகள், அதாவது கதைகளில் உண்மை சம்பவங்கள் சொன்னால மக்கள் போய் சேரணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நாணயம் முழுங்கிட்டு வர்றது, ஹேர்பின் முழுங்கிட்டு வர்றது, அதை விட கொடுமை வந்து தவழ்ந்து போகிற ஒரு குழந்தை வந்து வீட்டில் பாத்ரூம் இருக்கிற ஆசிட்டை குடிச்சிருச்சு, அப்படி உணவு குழாய் ஃபுல்லாக வெந்துருச்சு. குழந்தைக்கு ஒன்றும் பேசவும் முடியலை, ஆனால் அடைப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த பலூன் சிகிச்சை வெளியாக போய் அப்படி உணவு குழாய் விரித்து விட்டு இப்போ பால் குடிக்க முடியுது. அந்த மாதிரி சம்பவங்களும் என் மனசை பாதித்திருக்கு. என்ன இவங்களுக்கு நல்ல பண்ணக்கூடிய நல்ல ஒரு சிகிச்சை கொடுக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. மருத்துவமனையிலேயும் இந்த மாதிரி சென்னையிலே இருக்கு. அதுதான் முக்கியமானது. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க சார், அரை மணி நேரத்தில் எவ்வளோ சொல்ல முடியும்னு. அதுக்காக தொலைபேசி மூலியமாக கட்டணம் இல்லாமல் செயல்படுறதுக்காக எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து, அது அறக்கட்டளையிலேருந்து ஒரு நம்பரை உருவாக்கியிருக்கோம். 1 2 7 8 9, 1 2 7 8 9. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், திடீர்னு சேப்பா சார் நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன், எப்படி குறைக்கிறது, உணவு இப்போ ஆலோசனை சொல்லுங்கள், இல்லைன்னா என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது முழுங்க முடியல, ஏதாவது பண்ண முடியுமா, அப்படி கேட்பாங்க. டைரெக்டாக வர முடியாது அவங்களால. ஸோ 1 2 7 8 9, இது தமிழ்நாடு இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணலாம் என்ன நம்புகிறேன், அவங்களுக்கு சார்ஜ் வராது. ஆனால் இப்போதைக்கு பிஎஸ்என்எல் சந்ததாரர்கள் மட்டும்தான் அதை அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சமூக சேவையிலையும் நம்ம ஈடுபடுத்துக்கிறனால ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு, இந்த ஒரு துறையில் எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, அதே நேரம் பொதுமக்களுக்கு ரீச் ஆகணும். எங்களை ரீச் ஆகாதவங்களதையும் அது எங்களை அடைய முடியாதவங்களையும் நாம் போய் சேரணுன்றதுக்காக இந்த ஒரு நம்பரை உருவாக்கிறோம். நிச்சயமா சார், ரொம்ப பெரிய அளவில் இந்த டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் இவ்வளோ தூரம் சரி பண்ண முடியுதுன்னும் போது இதுக்கான காஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா சார்? செலவு அப்படின்னும் போது எல்லாராலையும் செலவு பண்ண முடியாது, இது எந்த அளவுக்கு சௌகரியம்? நீங்கள் வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன், அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கேன், பொதுமக்களுடைய ஒரு நார்மல் ஏர்னிங் உள்ள ஒரு பெர்சன் இதில் முடியுமா என்றது ஒரு கேள்வி. இப்போ காஸ்டிங் எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஃபாரினில் இதுக்கு 10 ரூபா ஆகுதுன்னா இங்கே 1 ரூபா ஆகுது. இந்த 1 ரூபா விட கம்மியாக பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காஸ்டிங் வச்சுருக்கோம். இந்த டெக்னாலஜி உருவாக்குறதுக்கு பல கோடிகள் வருது, அதில் இல்லைன்னு சொல்லலாம். வெறுங்கையில் முளம் போட முடியாது, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட். வெறுங்கையில் முளம் போட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு சேவையே இல்லை. அதே நேரம் உரியவங்களுக்கு இந்த மாதிரி சேவை செய்கிறதுக்கு நம்ம அப்ராடில் விட 1 in 10, அதாவது 1 to 10 மடங்கு கம்மியாக தான் வச்சுருவோம். இது ஒரு ஒன்று. ரெண்டாவது வந்து உண்மையே முடியாதவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும்னா எங்கள் அறக்கட்டளை மூலியமாகவும் சில சேவைகள் செய்கிறோம். சில பேர் 50% கன்செஷன் சலுகையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். சில நாட்கள் வந்து இந்த டாக்டர்ஸ் டே அந்த இந்த மாதிரி வேர்ல்டு ஹெல்த் டேலெல்லாம் ஃப்ரீ கன்சல்டேஷன் வைக்கிறோம், அதாவது இலவச ஆலோசனை முகாம். அவங்களுக்கு ஒன்றுமே தேவை இருக்க, ஒரு ஆலோசனை சொன்னாலே அவங்க வியாதி சரியாயிரும். அந்த மாதிரியும் நம்ம ஒரு தொண்டுகள் செய்ய முடியுது. கூடிய மட்டும் நம்ம வந்து இவங்களால் இவ்வளோ பே பண்ண முடியும், இதுக்கு மேலே முடியனாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருந்ததே இல்லை. இதுதான் என்னால் எங்களால் பண்ண முடியும். நிச்சயமா சார், இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு நிறைய பேசிட்டோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு காஸ்டிங் கூட சொல்லிட்டீங்க. பட் பொதுவாகவே இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா சார்? ஸோ இதெல்லாம் வராமல் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை கையாளணும்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ப்ரிவென்ஷன் வந்து நம்ம கையில் நிறைய இருக்கு, ஆனால் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ நாம இக்னோர் பண்ணுறோம், அதை பற்றி அலட்சியமாக வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எடுப்போம். எப்பாச்சும் உடைய ஒரு பாட்டில் குடிக்கிறவர் டெய்லி குடிக்க ஆரம்பித்தார்னா, டெய்லி காலையிலே பொழுது விடிஞ்சால் இந்த கடை திறக்கிற மாதிரியே வாய கடையில் போய் நிற்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் போயிடுச்சு. அதை தனியாக யாரும் குடிக்கக்கூடாது, வீட்டில் குடிக்கக்கூடாது,
அந்த மாதிரி ஒரு மார்னிங் யாரும் குடிக்கக்கூடாது. எப்பாச்சும் ஒரு பார்ட்டி, அதை குடிக்கிறதுக்காக பார்ட்டி வைக்காமல் பார்ட்டி இருக்கும்போது எப்போ, அந்த மாதிரி நம்ம ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். புகையிலை புகைப்பிடித்தல் அறவே நிப்பாட்டணும். அது அவங்களுக்கு மட்டுமில்ல, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சூழலுக்கும் ஒரு மாசுபடுத்தக்கூடியது. காஃபி டீ அளவோடு குடிக்கணும். உணவு விஷயம், உணவே உணவு, உணவே மறந்து உணவே நஞ்சுன்னு சொல்லுவோம். நீங்கள் பஃபேல போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் அள்ளி போட்டுருவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து கஷ்டப்படுவாங்க. இந்த உணவு வந்து சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு பழக்கம், ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கணும். அது கரெக்ட், ரொம்ப புரதச்சத்து இருக்கணும். கொஞ்சம் வயசாக கொழுப்பு சத்தை குறைக்கணும், மாவு சத்தை குறைக்கணும், கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். நிறைய காய்கறிகள், பழங்கள், சர்க்கரை வியாதி இருக்கவங்க காய்கறிகள், சர்க்கரை வியாதி இல்லாதவங்க பழங்கள் சாப்பிடணும். நிறைய தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி. நார் சத்து உள்ள உணவுகள், நிறைய பேர் இப்போ என்ன பண்ணணும், ஃபாஸ்ட் ஃபுட்டு, நான் தான் சொல்லுவேன் ஃபாஸ்ட் ஃபுட்டாக லாஸ்ட் ஃபுட்டாக வச்சுங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து ஃபஸ்ட் ஃபுட்டாக வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறது. ஒரு எப்பாச்சும் ஒரு தடவை சாப்பிட்றது, என்ஜாய் பண்ணுறது, டேஸ்ட்டு ஓகே. இதே டெய்லி குழந்தைகளை பராமரிப்பது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அவங்க, ஓ நமக்கு இருக்கிறது ஒரே குழந்தை தான், அந்த ஒரு குழந்தை நல்லா வளர்க்குறது தான் கஷ்டம். ஏன்னா அவனை ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் வாங்கி தந்துடும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் பார்த்தா பயங்கர குண்டாயிடுறாங்க. ஸோ இந்த ஒபிசிட்டி, உடல் பருமன் தான், நான் எல்லாருக்கும் சொல்கிறது உடல் பருமன் உயிருக்கு எமன் சொல்லி. இப்போ குழந்தைகளில் நிறைய காணப்படுது. இந்த மிடில் ஏஜ்டு விமன் ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாமல் பயங்கர வயிறு தொந்திலாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு, அவங்களுக்கே பார்க்குறதுக்கு வேறு விஷயம், இந்த அழகு சமச்சாரங்கள்லாம் விட்டுறாமல் ஹெல்த் இல்லாமல் போயிடுது. ஏன்னா இந்தியாவில் அதிகமாக சர்க்கரை வியாதி இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, அப்புறம் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் நிறைய இருக்கும்போது இன்னும் நம்ம ரொம்ப காஷியஸாக உணவு வகையில் வந்து 40க்கு அப்புறம் இவ்வளோ தான் சாப்பிடணும் ஒரு சுய கட்டுப்பாடோடு இருக்கணும். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது உடற்பயிற்சி. நீங்கள் அரை மணி நேரம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், லெட் இம் பி த பிரசிடென்ட் ஆர் ஈவன் பிரைம் மினிஸ்டர் ஆர் தி ஈவன் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அவருடைய ஷெட்யூல் ஒரு நாள் போட்டிருக்காங்க, 7:30 to 8:30 அவர் உடற்பயிற்சி கட்டாயம் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு டைம்லாம் இல்லை சார், நல்லா பண்ண முடியாதுன்னா நான் அப்போதே சொன்ன மாதிரி டைம் உங்களை ஒதுக்கி விட்டுரும் உடற்பயிற்சி. அப்புறம் முக்கியமானது தடுப்பூசிகள் போட்டுக்கிறது. பி வைரஸ் வந்து ஒரு தடுப்பூசி, 3 ஊசி போட்டுக்கிட்டிங்கன்னா லிவர் கேன்சர் வராமல், லிவர் ஹெப்படைட்டிஸ் வராமல் இருக்கும். ஏ வேக்சின் போட்டிங்கன்னா கல்லீரல் பாதிப்பு வியாதியிலேருந்து தடுப்படலாம். அப்புறம் உணவு வந்து சுவைக்கிறது மட்டும் இல்லாமல் சுத்தமான உணவாக இருக்கணும், சுத்தமாக பரிமாறப்படுற உணவாக இருக்கணும். தண்ணீர் வந்து போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்கிறோம். இப்போ வீட்டில் எனக்கு எல்லாம் வசதி இல்லையே சார் அப்படின்லாம் சொல்கிறத விட்டுட்டு சூடாக்கி அது பதப்படுத்தி சாப்பிட்டாலே போதும். ஒன்றும் ஃபில்டர் இல்லாதவங்களாம் நம்ம துணியிலே ஃபில்டர் பண்ணி நல்ல ஒரு ஹீட் பண்ணிட்டு, அதாவது உஷ்ணப்படுத்திட்டு அது சாப்பிட்டாலே, ஒரு காசு இல்லாதவங்கன்ற மாதிரி நான் எந்த தண்ணியும் குடிச்சிருவேன் சார் அதெல்லாம் வசதி இல்லைன்னு சொன்னால் உங்கள் உடம்பு தான் கெடுப்போது. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு முக்கியமான மூலதனம் என்ன, உடல் தான், உடல் நலம். இந்த உடல் நலம் ஒரு நாள் கெட்டுச்சுன்னா லாஸ் ஆஃப் மேன் பவர் வரும். அப்போ நம்ம சம்பாதிக்கிற திறன் குறைஞ்சிரும், நம்ம இன்னும் அந்த பாவர்ட்டி, அதாவது அந்த சூழலில் தான் இருப்போம். ஸோ உடல் நலம் பேணியன்றது தான் முக்கியம். அதுக்கு ப்ரிவென்ஷன், லைஃப் ஸ்டைல், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் ஒழுத்துட்டு, உடற்பயிற்சி, நல்ல ஒரு உணவு, அதுக்கப்புறம் வந்து இந்த தடுப்பு ஊசிகள். இதை விட முக்கியமானது என்னென்னா, விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு முறையினாலும் சரி, டிவி பார்க்கறனாலும் சரி, இந்த புத்தகம் வழியாக பிரிண்ட் மீடியாவினாலும் சரி, டிவி மீடியாலும் அதை கூர்ந்து கவனிக்கணும். இதெல்லாம் நமக்கு வராதுப்பா, இது அப்புறம் வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு. அடுத்தது என்னன்னு சொன்னிங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், ஒரு மிஷின் வாங்குகிறோம், ஏஎம்சி போடுறோம், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் செக்அப் அப்படின்னு. இந்த காஸ்ட்லியஸ்ட்டு இந்த உலகத்தில் எந்த இது மிஷின், நம்ம உடம்பு தான். நம்ம ஏன் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறதில்ல? 40 வயசுக்கு மேலே எல்லோரும் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். அப்புறம் மருத்துவர் சொல்வார், நீங்கள் 3 வருஷத்துக்கூட பார்த்தா போதும், 5 வருஷத்துக்கு அது யாரும் செஞ்சுக்கிறதில்ல.
அது ஏதாவது டாக்டர் சொல்லிடுவார், அது எதுக்கு தேவையில்லாமல் செலவழிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பான ஒரு முறை. மாஸ்டரல் செக்கப் பண்ணிக்கணும். அப்புறம் 12789 சொல்லியிருக்கேன், அதுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கேட்டுக்கலாம். இதெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா 100 ஆண்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்க முடியும்ன்றது ஒரு நல்ல செய்தி. நிச்சயமா சார். ஜீரண நலம் மற்றும் செரிமான நலத்துறை இன்னைக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு, நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியிருக்கு, நம்மளோட வாழ்க்கை முறையை மாத்திக்க வேண்டிய அவசியம் எவ்வளவு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்க நேர்களோடு நீங்க பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.